குமாரபாளையம் பக்கத்துல பேருந்து ஒரு பக்கம் ஓட, பேருந்தோட டயர் ஒரு பக்கம் கழண்டு ஓடன்னு தீப்பொறி கிளம்ப பேருந்து சாலையில போகக்கூடிய அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேருந்துல பயணிகள் இல்லாததால அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமா செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியிருந்திருக்காரு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்துல தேசிய நெடுஞ்சாலையில சேலத்துல இருந்து ஈரோடு போறதுக்காக ஒரு அரசு பேருந்து மாலை நேரத்துல புறப்பட்டு இருந்திருக்கு. இந்த பேருந்த ராஜா அப்படின்ற ஓட்டுநர் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. ஆனா பாதி வழியிலேயே பேருந்து பழுதடைய உடனடியா பயணிகளை மாற்று பேருந்துல அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பேருந்து ஓட்டுநர் ராஜாவும் நடத்தினர் மாயக்கண்ணனும் பழுதடைஞ்ச அந்த பேருந்தை ஈரோடு பணிமனைக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அப்பதான் குமாரபாளையம் பக்கத்துல தேசிய நெடுஞ்சாலையில சிவசக்தி நகர் அப்படின்ற பகுதிக்கு இந்த பேருந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பேருந்தினுடைய முன்பக்க சக்கரம் கழண்டு சாலையில ஓடுனதா கூறப்படுது. அந்த சக்கரம் பக்கத்துல இருந்த கடைக்குள்ள போய் விழுந்ததா கூறப்படக்கூடிய நிலையில தீப்பொறி கிளம்ப பேருந்து சாலையில இழுத்து செல்லப்பட்டிருந்திருக்கு. உடனடியா சுதாட்சிக்கிட்ட பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமா அந்த பேருந்து சாலையோரமா நிறுத்தி இருந்திருக்காரு. இதனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருந்திருக்கு. பேருந்துல பயணிகள் இல்லாததால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. இந்த நிலையில தான் இப்படி பேருந்தினுடைய டயர் கழண்டு ஓடக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தீப்பொறி கிளம்ப அந்த பேருந்து சாலையில இழுத்து செல்லக்கூடியதும் பதிவாகி இருந்திருக்கு. இந்த சம்பவத்தால குமாரபாளையம் பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.